இந்த முந்திரி தெரியாம நம்ம இலைக்கு வந்து சாப்பிட்டாதான் அதுல ஒரு சுகம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள தேங்காய் ஸ்டஃபிங் வேற லெவலுங்க. அப்படியே அந்த சர்க்கரை எல்லாம் தூவி விட்டு சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். Hey guys, welcome back to our channel. ஒரு நிமிஷம் ஆடியோ கேக்கு தான் பார்த்துக்கிறேன். எஸ் கேக்குது. So நான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வந்திருக்கேன். இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீச் ஆனேன். சரிங்களா, ரீச் ஆகும்போது வந்து மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். நான் வந்து சிவகாசியில ஒரு கிராக்கர்ஸ் வீடியோ பண்றதுக்காக வந்துட்டு அப்படியே திரும்பி போகலான்னு யோசிச்சு நான் அப்படி திரும்பி போனால் கண்டிப்பாக கண்டென்ட் நம்ம வந்து இருக்காது. ஆல்ரெடி எடுத்த சில கண்டென்ட்டே நான் ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன், கம்மியாக தான் இருக்குது. மறுபடியும் எப்படி இருந்தாலும் இந்த சவுத் சைடு இந்த சைடு வரணும். அதனால் என்ன பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் வரலாம்னு சொல்லிட்டு சிவகாசிலேருந்து தூத்துக்குடி கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ட்ராவலு. நானே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்ததுனால நான் நேரம் வந்துட்டேன். நான் ஹலோ. ஸோ நம்ம கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசுக்கிட்ட தான் இப்போ மூஞ்சி தெரியும். உங்கள் பேர் என்ன? வெங்கடேஷன். எஸ், வெங்கடேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடி வரேன். ஆல்ரெடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுருந்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ வந்தால் கூப்பிடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு ஊர் வரும்போதும் சொல்கிறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக மீட் பண்ண முடியாத காரணம் என்னென்னா ஏதோ ஒரு ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்கிட்ட கரெக்டாக பேச முடியாது, இல்லை நான் உங்களை மீட் பண்ணேன்னா கரெக்டாக அந்த ஒர்க்கு போயிடும். அதனால் மட்டும்தான், மற்றபடி ஏதோ ஒரு டைமில் நம்ம எல்லாமே மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபேக்ட்ரி ரோடு தான் அதுக்கு பேர். ஓகே, ஜிம் ஃபேக்ட்ரி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஃபுட்லாகிங் பண்ணும்போது எந்த ஊருக்கு போனாலும் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கரெக்டாக இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஹோட்டலில் தான், ஏதாவது ஒரு ஊரில் மட்டும் தான் நல்லா கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிருந்தாவன் ஹோட்டல்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான். இதுக்கு முன்னாடி பிருந்தாவன் பவனுக்கு போனேன், அங்கே வந்து எதுவும் சர்வீஸ் இல்லைனாங்க. அப்புறம் இங்கே வந்தோம், கேட்டோம், ஓகேன்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கருப்பட்டி ஆப்பம், அப்புறமேட்டு புட்டு, அப்புறம் பால் கஞ்சின்னு ஒன்று இருக்குது. அல்சர் இருக்கிறவங்க அது வந்து ஒரு மெடிசன் வேல்யூ மாதிரியாமா. பால் கஞ்சின்னு ஒரு மேட்டர் இருக்குது. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லதாம்மா. வயிற்றில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்களா நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. கேசரி இருக்குது. முக்கியமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு ஸ்வீடோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி நல்லா இருக்கான்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் தூத்துக்குடி யாராவது வரீங்க, ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிடணும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்கு. அந்த வீடியோ இருக்கும் போது போலாம் வாங்கிட்டு. போகலாம், ஓகே வாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக என் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த குணா கோவிலில் போகிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை வந்து பராண்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கே ஸ்மார்ட் சிட்டி, அந்த சிட்டி, இந்த சிட்டின்னு என்ன சிட்டியே நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இருக்கிற சிட்டியில் உருப்படி எங்களுக்கு கொஞ்சம் வாழை விட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அப்படி போட்டு கொதறி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா கார் இங்கே வந்து பார்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 wheelers மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நேராக நம்ம வந்து நடந்து போகலாம். போகலாமா? ஆமாம். ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வர வச்சுருக்கோம். இங்கே வந்து என்னென்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், எந்த இடத்துக்கு போனாலும் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் கேட்போம், அவங்க அவ்வளோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வரும்போது யூஸ்வலாக இல்லாமல் வேறு ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு கேட்கும்போது அந்த பால் கஞ்சி சொன்னாங்க, உளுந்தங்களி சொன்னாங்க, கருப்பட்டி ஆப்பம் சொன்னாங்க, அந்த புட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணோம். கூடவே இட்லியும் ட்ரை பண்ணுங்கிறக்காக வாங்கியிருக்கோம். இட்லி இருக்குது இங்கே பாருங்கள். அண்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, இது வந்து புதினா சட்னியாக இருக்கும். அண்டு தக்காளி சட்னி, சாம்பார் இருக்குது. இங்கே பாருங்கள் சாம்பார் இருக்குது. ஒரு டெசர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். முந்திரி மேலே நமக்காக வச்சுருப்பாங்க போலே. ஸோ கேசரி வந்து அந்த 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 கலர் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பட் இந்த கலர் இருக்குது, ஓகே சாப்பிடுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங் களியாமா. இது வந்து இங்கே வந்து ஸ்வீட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன். பட் இது கலர் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா தயிர் வடை. எங்கே போனாலும் தயிர் வடை எங்கேயா இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவேன். தயிர் வடை இருக்குங்க, அது இல்லாமல் வடை இருக்குங்க. சரிங்களா, அந்த ஆப்பம் வந்து அந்த கருப்பட்டி ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் யூஸ்வலாக பண்ண உடனே காஞ்சிடும் இல்லையா. அதனால் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கேசரி. இந்த முந்திரி தெரியாமல் நம்ம இலைக்கு வந்து சாப்பிட்டா தான் அதில் ஒரு சுகம் கிடைக்கும். புரியுதா? அது முன்னாடியே வச்சுருந்தா அதை சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கேசரி அப்படியே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கு பாருங்க முந்திரி. Wow, amazing. That's Keesari is simple assignment matter. And that's why I am going to go to the restaurant. Ullundang Kali. Hey, what is that? I am eating Ullundang Kanji. Different. First, I the smell of the I first was sweet and I smell last smell good health benefit I try it. Wow, amazing! Ah, Yabba Sami. Wire motor and update the yoga center. Italy, Tengah Chutney. In the hotel, I I don't know if you can eat Italy. I don't know if you can eat Italy. I don't know if you can eat Italy. Puduna Chutney. I don't know, but I have salt. This is Thakali Chutney. Oh my god. That's sambar. So, Karuppatti Puttu is busy. So, Nana request that I have service. So next we will eat Samba Puttu. Okay, we will eat Samba Puttu. Right. Tenga stuffing. There are levels. If you eat Sakar Elan, you will eat Sakar. Amazing. This is Kadala curry, fire. Apparently, they are busy. So finally I have video. Food Italy and the chutney, and the government and the apple, Kadalakari made okay, but then the apple is soft. Karuppatti apple கேட்டா கிடைக்கல அந்த புட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பளம் கொடுப்பாங்கலாம் பயர் கொடுப்பாங்க அது கிடைக்கல அப்புறம் பால் கஞ்சி கேட்டா அது முடிஞ்சிருச்சுனாங்க இந்த இங்க வந்து ஃபுட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் மட்டும் தான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரியல அத நான் அவங்க சொல்லி ஆகணும் ஏனா சொல்லாம வேணாம ஒரு ஒரு மாதிரி ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு காரணம் நான் அது நான் மட்டும் ஃபீல் பண்ணல என்கூட வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள ஃபீல் பண்ணாங்க சர்வீஸ் மட்டும் தான் bro என்னமோ bro என்ன bro இப்படி இருக்கு அப்படினாங்க Maybe all shortage something reason but the service மட்டும் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட पर्सनल opinion அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது and இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து center of the city ல தான் இருக்காமா இத நான் மறுபடியும் சொல்றதுக்குடைய ஒரு காரணம் என்னன்னா இது வந்து இந்த இட்லி தோசை எல்லா இடத்துல சாப்பிடுவீங்க பட் இருந்தாலும் யாராவது இந்த ஊருக்கு வந்து travel பண்ணி வரும்போது காலைல மார்னிங் பிரேக்பாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அந்த உளுந்தங்களி வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து அதுல வந்து போட்டுருப்பாங்கம்மா அந்த உளுந்தோட வாசம் அதிகமா வர கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண அந்த அது சுத்தி வந்து அந்த நல்ல பந்து மாதிரி இருந்தது சுத்தி எண்ணெயில இருந்தது குட் நல்லா இருந்தது அதுமல்ல அந்த பால் கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் நான் வந்து ட்ரை பண்றேன் இல்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க மதியான மீல்ஸும் வந்து நல்லா இருக்குமாமா எல்லாரும் மோஸ்ட்லி தூத்துக்குடியில இருக்கவங்க எல்லாரும் வந்து இங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் ப்ரோ ஐகானிக்கான ஒரு ஹோட்டல் தான் அப்படினு சொல்றாங்க நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு பாருங்க இதோட பிரைஸ் டீடைலா அந்த சைடுல நான் போடுறேன் நான் எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் தான் and see new video with Venkatesh and Ramkanan bye